ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான சேலஞ்சோடு வந்திருக்கோம். ஸ்மெல் சேலஞ்ச் பண்ணலான்ட்ருக்கோம். நான் வந்து இந்த சுருக்கு பையில் வச்சுருக்கேன், இவங்க வந்து டிஃபன் பேக்கில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ சேலஞ்ச் விளையாட போகிறோம், ஸ்மெல் சேலஞ்ச். இதில் என்ன ஒரு இதுன்னா, இதில் யார் லாஸ்ட்ல வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்றத கேட்கணும். கடைசி நேரத்தில் நம்ம மைண்ட் மாறும். ஸோ அதனால ஒரு ரெண்டு பொருள் சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலான்ட்டு. நான் அஞ்சு தான் வச்சிருக்கேன் கரெக்டாக. உன்னை யார், நான் ஏழு சொன்னேன்ல. நீ மட்டும் அஞ்சு தான் நான் விளையாட போகிறோம். நீ அஞ்சு கரெக்டாக எடுத்து வந்திருக்கீங்க, இல்லை வேணா போய் எடுத்து எட்டுவரணும் எடுத்துக்கோ. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது எடுக்கிறதும் எடுத்துக்கோ. போதும், அஞ்சு போதும். ஸோ இப்போ இந்த கேம் நம்ம விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன். என்னோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ சரி விடு, நீயே விளாண்டுக்கோ. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட் சேலஞ்ச் தான் பண்ணலான்னு பார்த்தோம். பட் வேண்டாம், டேஸ்ட் தான் நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த ப்ராடக்ட் சம்டே இல்லை, பட் ஸ்மெல்லாம் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டேஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எப்படி பழக்கப்பட்ட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபுட்டு ஐட்டம்ஸ் மெயினாக ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கொண்டு வர முடியும். இது வேறு தான் கொண்டு வந்தால் நம்ம ஏதாச்சும் நம்ம பிரச்சனை ஆச்சுன்னா தோக்கிறவங்க யார் ஜெயிக்கு வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கணும். ஃபஸ்ட்டு யார் விளாட்றோம்? ஆ, ஏன் நீங்கள் தான் தெரியல. வேற கேளு. இது எவ்வளோ? த்ரீ. இது எவ்வளோ? ஃபைவ். இது எவ்வளோ? டுவெண்ட்டி ஃபைவ்யா? சரி, விளையாட்டுக்குள்ள போவோமா? விளையாட்டுக்குள்ளதான் இருக்கும். சரி, விளையாடு சீக்கிரம். இப்போ நம்ம அந்த பேக் மூக்கை மறைச்சிட்டேன் எப்படின்னு ஸ்மெல் பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை எடுப்போம். ஏ, இங்கே பாரு, அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் வைக்கக்கூடாது, தெரியும்ல? தெரியும் தெரியும். மிளகாத்தூள் செஞ்சுரி சரியா? ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து பாருங்க. மூக்கு கிட்ட வாய்க்குல வச்சிராத, கீழே கம்மி கொஞ்சம். ஏதோ புகை மாதிரி இருக்குது. எனக்கு கப் அடிக்குது. கெட்டு போனதெல்லாம் வைக்க கூடாது. கெட்டு போனதெல்லாம் இல்லை. இது இது வந்து சாம்பார் பொடி. கரெக்டா? இல்லை, தப்பு. சரி, வைக்கிறேன். கண்ணை திறந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் என்னென்னு. ஏ, இன்னொரு சான்ஸ் கொடு. ரெண்டு சான்ஸ் இருக்குது ஒருத்தவங்களுக்கு. சரி, கண்ணு பிடிங்க. நீங்கள் அது நிறைய சாப்பிட்றது தான், அந்த சாப்பிட்ற பொருள் தான். அது தெரியலையே, சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன் நானும். கண் ஓப்பன் பண்ணுங்க. கண் ஓப்பன் பண்ண, நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சாஸ். சாஸா? அது எங்கேயோ ஸ்மெல் பண்ண மாட்டேன். சாஸ். சே, அப்பா இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு குடிச்சிருப்போம். ஆமா, எத்தனை. ஓகே, இத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா தப்பிச்சிட்டான்டா சாமி. நான் ரொம்ப கேவலமா ஆயிருக்கல வேலை. ஒன்னாச்சு கண்டுபிடிச்சேன் போதும் போதும். சரி, இந்த ப்ராடக்ட். இது வந்து, ஐயோ, ஏதோ ஸ்மெல் பண்ண ஐட்டமாக இருக்கே. ஏதோ எனக்கு தெரியும் இந்த ஐட்டம். உளுந்து. இல்லை, இன்னொரு சான்ஸில் சொல்லிடுவேன். சாரி 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 சார். ஐயோ, ஏதோ ஸ்மெல் பண்ண ஐட்டம் மாதிரியே இருக்கே, பட் எதுன்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. நீங்க தனியாக எடுத்து வைக்கிறப்ப ஸ்மெல் குறையுது, ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குல்ல அதனால. கண்டுபிடிச்சிட்டேன். பொட்டுக்கல்ல
என்ன டம்மி எடுத்து வந்திருக்கிற? ஆமா நீ அப்படி பாவம்ல உனக்கு மூளையே அவ்வளவுதான், அதனாலே டம்மி எடுத்து வந்திருக்க. அடுத்து ஏதோ பாவம் சின்ன பையன், சின்ன பையன்லாம் இல்ல பாவம் வயசானவர், ரொம்ப அசிங்கப்பட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி ஈஸியா எடுத்துட்டு வந்தேன். சரி இப்ப ஃபைனல் ப்ராடக்ட் போயிடுவோம். கிட்ட வேண்டா. ஐயோ இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, நல்ல பழக்கப்பட்ட ஐட்டமாக தான் இருக்கே. போகுது என்ன விட்டா என்னன்னே தெரியலையே. கையில் எடுத்து கொஞ்சம் காமி, தொட்டு பார்த்து சொல்லாமா? ஃபீல் பண்ணி நல்லா பார்த்து சொல்லக்கூடாது. ஸ்மெல் சேலஞ்ச், நாட் டச் சேலஞ்ச். த ஃபைனல். ஐயோ பழக்கப்பட்ட ஸ்மெல்லாக இருக்கே, ஆனால் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. டைமர் 10 செகண்ட் தான் என்ன. பருப்பா? என்னது இது? சக்கரை. கேவலமா இருக்கு, சக்கரையும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் இப்படி இருட்டடிக்குது, எப்படி இருப்பாங்கல்ல, கஷ்டம்தான். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போயிடுவோம். நம்ம ஐட்டம்ல வேற லெவல்ல இருக்கும். பாக்குற வேலை பாத்தீங்களா? அப்பனா நான் பாக்கல. நிஜமா? நான் ப்ராமிஸா பாக்கல. ஏமாத்தி வேணா அது நல்லாவே இருக்காது தெரியுமில்ல உனக்கு. ஐயோ காப்பாத்துங்க. என்ன பின்னாடி ஏதோ அடிச்சுதா? நீங்க தான். நான் தானா? இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன்னா மூணு கண்டுபிடிச்சாச்சு. ஆறுது. எதுக்கு சும்மா சும்மா தொட்டு பார்க்குற? கீழ் கீழே கீது எதுவும் பார்த்துறாதா? பார்க்க சத்தியம். கையெடு, எதுக்கு நீ கை வைக்கிற? நீ உன் கை அங்கே வைக்கிற வேலையே இல்லையே, எங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தெரியும். எனக்கு கூட மூக்கு மறைச்சிப்பீங்க. சரி சரி சரி. ஆ சரி போதும் போதும். கீழே கீ தெரியுதோ? சத்தியமாக தெரியல, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஃபேமிலியில் வந்து வளரல. ரொம்ப வாயை முன்னாடி கொண்டு வராது, ரசம் ஏறிடுப்போ நாக்கு வழியா. ஏ அப்போ என்ன கேவலமெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இதுதான் ரூல்ஸே கிடையாது. ரூல்ஸ் எல்லாம் நம்ம பேசவே இல்லை. என்ன செடி சொல்ல? அந்த தாத்தா பாட்டி செடி. தாத்தா பாட்டி செடி அடிச்சு விடு சும்மா. தாத்தா பாட்டி செடி தானே? செடியெல்லாம் கிடையாது இது. சரி சரி, நீ கண்ணு ஓபன் பண்ணப்புறம் நீ பாத்துக்கோ, நம்ம அடுத்து போய்க்கலாம். ஒண்ணு தோத்துட்டு ஒத்துக்கிட்டியா? சரி, அது மட்டும் சரியான ப்ராடக்ட் இல்லன்னா அப்புறம் வாபஸ் வாங்கிடுவோம் சொல்லிட்டேன். என்ன ப்ராடக்டா இல்லனா? என்ன ப்ராடக்டா இல்லனா வாபஸ் வாங்குவ? சொல்லுவேன். சரி, ஒண்ணு தோத்துட்டா இனி அடுத்து போயிடலாம். ஃபர்ஸ்டே தோக்க வச்சிட்டீங்க. நானும் ஃபர்ஸ்ட் தோத்தல்ல. சீக்கிரம் இதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் ஈஸியானது கொடுக்கலாம், ஏன்னா கேவலப்படுத்துவேன் பாவம். இவ்வளோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் வச்சா, மூணுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க வச்சா, ஸோ அதனால் இதை வந்து ஸ்மெல் பண்ண வைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். என்ன மூக்கு மூக்கு இழுக்க சொன்னால் விடுறா வெளியே? என்ன மூக்கு உள்ள விடுற? எதோ டிடர்ஜென்ட் மாதிரி இருக்கு. கண்டுபிடிக்கல, இது ஈஸியானதே கண்டுபிடிக்க.
ஐயோ நல்ல ஸ்மெல்லாக இருக்கே. பழக்கப்பட்ட ஸ்மெல் தான், எல்லாரும் இதை வந்து நிறைய டைம் குடிச்சிருப்போம் நம்ம. இதை ஐயோ நான் தெரியல, நான் தேவையெல்லாம் ஹிண்ட் கொடுத்துட்டேன், தேவையெல்லாம் ஹிண்ட் கொடுத்து நானே கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டாரா, இரும்பல் டாடிக் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான விஷயம், கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பாப்போம், கொண்டு வர அவசரப்படாத. ஸ்மெல் பண்ணியா? ஓ வாய் ஸ்மெல் தான் அடிக்குது, தள்ளி போக. ரொம்ப சீன பழம் இருக்கு. எங்கே நான் டொய்ஸ் பல் வளர்க்கணும் சரியா? உன்ன மாதிரி கிடையாது. தெரியுது, ஆட்டாத, நான் கொண்டது கிட்டே வச்சிடறேன். இல்லை ஏதாவது ஸ்மெல் வருதா? வருது, எனக்கு வருதுப்பா. நீங்கள் டவுட்னா இதை வேணால் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. பொய் சொல்கிறா, கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கா, இனி மூணு கண்டிப்பாக அவுட் ஆயிடும்னு சொல்லி நம்மளை டைவெர்ட் பண்ணி விடுறா. கண்டிப்பாக கிடையாது சபரி, ஒண்ணுமே வரல ஸ்மெல், குச்சி மாதிரி இருக்கு. போ சொல்லு என்னன்னு. தெரியல, அட ஏதோ ஒன்னு சொல்லு, உனக்கு தோண்ட ஏதாவது மிஸ் ஆகி கரெக்டா இருந்ததுன்னா. ஸ்மெல்லே வரலையே. சரி இரு, தள்ளு தள்ளு கையெடு. ஒரு ஸ்மெல் வரல, பொய் சொன்னீங்க. மூக்குல 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 சொருகிரும் பொய் சொன்னீங்க. இது ஸ்மெல் வருங்க, இவ பொய் சொல்லல. வரவே இல்ல, சாப்பிட இடம் கிடையாது, தின்னுக்கு சொல்லச்சிடாத, கண்டுபிடிக்க மாட்டான். சரி ஏதோ ஒன்று சொல்லு, எதுவும் ஐடியாவே இல்லையா? சரி விடுங்க, தோத்துட்டா, ரெண்டு பாயிண்ட் ஓவர். நீ அடுத்து ரெண்டுமே நீ கண்டுபிடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்னது உன சொல்கிறேன், என்ன மட்டும் சொல்ல வச்சிங்க அப்பவே. நீ கஸ்டமர்ட்ட இருக்கீங்க சபரி, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக டர்ன் கொடுத்தேன். உன்னையாவது ஈஸியாக எடுத்து வர சொன்னேன் நான். பார்த்தீங்களா, எல்லாம் இப்படி தான், அந்த பசங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அஞ்சு நீ மூணு நான் மூணு, அவ்வளோதான் முடிஞ்சு. அஞ்சு காமிச்சிங்க, அஞ்சு அஞ்சு காமிச்சாச்சு, நாலு தான் காமிச்சிங்க. அஞ்சு காமிச்சு ரெக்கார்டில் இருக்குமா, நீ ஏமாற்ற முடியாது. கழுட்டு ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட் கழுட்டு. ஐயோ இருட்டா இருக்கு, இருட்டா தான் இருக்கு, பயமா தான் இருக்கு, வெளிச்சமா இருக்கு. என்ன ஆனா நம்ம லைட் போடாம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி இன்னும் என்ன கண்டுபிடிச்சியா? என்னது என்ன என்ன ஐட்டங்கள்? ஒன்னு வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். யாரோ இப்போ ஒன்று எடுத்துகிட்டு நானும் போய் டக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஏன்னா ஜெயிச்சா தோத்த ஒன்று வேணும்ல. பாஸ்போர்ட் பார்த்துக்கலாம். தாசம் கிடையாது, ஸ்மெல் சேலஞ்சு தான். இப்போ ஒன்று ஒரே ஒரு ஐட்டம் தான், என்ன வேணால் கொண்டு வந்துக்கலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் டைமு, போய் எடுத்துகிட்டு வந்துடணும். சரி போங்க. இப்போ ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. கண்ணை கட்டி விட போகிறேன். மெதுவா மெதுவாக தான் பண்ணுது. அப்போங்க இதுதான். ஏ தள்ளுறீங்க. சபரி கூப்பிட்டு பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? நெயில் பாலிஷ். தப்பு. சரி இரு, இன்னொரு சான்ஸ் இருக்கு. ரெண்டு சான்ஸ் இருக்கு. இன்னொரு டைம் தான் பார்க்க கூடாது. என்ன கண்ணு கீழே வருது? ஏய் வெய்யே, ஏய் போற வைக்கறானே இல்லையானே தெரியல. கேமரா இரு, பாக்குறாரு. அதுக்கு பிரஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே அந்த ஸ்மெல் தெரியாது, பிரஸ் பண்ணி காட்டுறேன். ஏன் மூக்குல ஏறுது? ஆ, நெயில் பாலிஷ் ரிமூவரா? இல்லையே, பொய் சொல்லாத. என்ன நெயில் பாலிஷ்னா? நெயில் பாலிஷ் ரிமூவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் நீ லிட்டர் கணக்கில் வாங்கி வச்சிருக்கிய. ஆ, நினச்சா இதாக தான் இருக்கும்ன்ட்டு. நெயில் பாலிஷ் மெல்ல வருது, நெயில் பாலிஷ் ரிமூவர்லையும். சரி, ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. சரிதான், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.